வணக்கம் மாணவர்களே, இன்றைய வகுப்போட தகர வரிசையுடைய முடிவு போகுது. இந்த வகுப்போட முடிஞ்சது 247 எழுத்துக்களையும் ஓரளவுக்கு நான் மேம் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை அப்படியே டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வரிசையாக சொல்லி சொல்லி எழுதி பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் ஒரு மாதம் நான் ஒரு 10 நாளையில நீ எல்லா வரிசையும் தரவாக படிக்க முடியும். ஓகே சொல்ல போட்டிங்களா? இப்போ இன்றைய வகுப்பில் எந்த வரிசை எழுதியிருக்கேன்னா ல ர ந. உன்னுடைய தமிழ் நோட்டை எடுத்து ஒவ்வொரு வரிசையும் 2 முறை நீங்கள் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கோங்க. ரைட் எழுதிட்டு முடிஞ்சு ஹோம்ஒர்க்காக பணப்பாடம் பண்ணிவிட்டு திருப்பி அதை 2 டைம்ஸ் ஹோம்ஒர்க்காக ரைட் பண்ணுங்கள். அப்போ எழுத்து வரிசைகள் மெமரி ஆயிடும். ஓகே வச்சு விட்டிங்களா? ல லா லி லி லு லு லே லே லை லோ லோ லவ் ர ரா ரி ரி ரு ரு ரே ரே ரை ரோ ரோ ரவ். அடுத்த வரிசை ந ந நி நி நு நு நே நே நை நோ நோ நவ். ஓகே வச்சுருக்கீங்களா? இப்போ இந்த 3 வரிசைகளையுமே ஒவ்வொரு டைம் சொல்லிகிட்டே எழுதும்பொழுது அடுத்த டைம்லேருந்து நீங்கள் பார்க்காம இதுதான் லீ, இதுதான் லூ, இது லை, இது ரை, இது வந்து நை அப்படின்னு உனக்கு எழுத்துக்கள் வந்து வடிவத்தை நீங்கள் எளிமையாக கற்றுக்கலாம். மறக்காமல் நான் சொன்னதை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. நம்ம எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அது மறந்துடும். நமக்கு எதுவும் தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சி படித்து பாருங்களேன், ஈஸியாக நமக்கு மெமரி ஆகும். பார்க்காமே நம்ம இந்த எழுத்துக்களை எழுதுறதுக்கு நம்மளாவே சீக்கிரமாக சொற்களை உருவாக்கி கற்றுக்கலாம். ஓகேவா சொல்ல போட்டிங்களா? அதோட இன்றைய வகுப்பில் இன்னொன்று என்ன எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுதந்திர தின விழாவை பற்றி ஒரு கட்டுரை வரைய அப்படின்னு கேட்குறோம். சுதந்திர தின விழாவை பற்றி கட்டுரை வரைய அப்படிங்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், முன்னுரை போட்டு எழுதணும், அப்புறம் பொருள் போடணும், அடுத்தது முடிவுரை. இந்த 3 ஹெட்டிங் போட்டு தான் நம்ம அந்த டாப்பிக்கே நம்ம எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் முன்னுரை, சுதந்திர தின விழா முன்னுரை. வாணிபம் செய்ய வந்த ஆங்கிலேயர் நம் நாட்டுக்கு சுதந்திரத்தை அளித்து விட்டனர். இந்த நாளை தான் ஆண்டுதோறும் நாம் சுதந்திர தின விழாவாக கொண்டாடி வருகிறோம். இதுதான் முன்னுரை. அடுத்தது பொருள் பாருங்களே, வாணிபம் செய்ய வந்த ஆங்கிலேயர் நம் நாட்டை ஆளத் தொடங்கினர். இதனால் நம் நாட்டு தலைவர்கள் எழுச்சி பெற்றனர். திலகர், கோகலே, காந்தி முதலிய தலைவர்கள் பலமுறை கிளர்ச்சியை நடத்தினர். முடிவில் ஆங்கிலேயர் பேச்சுவார்த்தை நடத்தி நம் நாட்டுக்கு 1947 August 15 சுதந்திரம் தரப்பட்டது. இதுதான் பொருளுரை. அடுத்தது முடிவுரை பாருங்களே, இன்றைய மாணவர்களாகிய நாம் சுதந்திரம் பெற்ற வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முடிவுரை. ஓகே வச்சல குட்டிங்களா? இப்போ சுதந்திர தின விழாவை பற்றி ஒரு கட்டுரை வரைய அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், முன்னுரை போடணும், பொருள் போடணும், முடிவுரை போடணும். அப்படி தான் நம்ம கட்டுரை எழுதணுமோ தவிர பேராகிராஃபாவோ இல்லை பாயிண்டாகவோ எழுதக்கூடாது. இப்போ 5 வரிகள் எழுதுக்கிட்டால் அது வேறு. இப்போ நூலகத்தை பற்றி 5 வரிகள்னால் அந்த நூலகத்தையுமே நம்ம கட்டுரை வரையும் எழுதலாம். நீங்கள் 3rd standardங்கிறதுனால முதல்ல நூலகத்தை பற்றி நான் வந்து 5 வரிகள் எழுதுங்கன்னு சொன்னேன். இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கேன், சுதந்திர தின விழாவை பற்றி ஒரே கட்டுரை வரைய அப்படின்னா முன்னுரை, பொருளுரை, முடிவுரை போட்டு தான் எழுதணும். இப்போ நான் சொல்லி கொடுத்தத அப்படியே உன்னுடைய தமிழ் நோட்டில் ஹெட்டிங் போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே வச்சுருக்கீங்களா? இன்றைய வகுப்பு இதோட முடிஞ்சிச்சு. நன்றி மாணவர்களே.